சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது பௌர்ணமி அப்படின்ற அந்த வார்த்தையிலிருந்தே எல்லாருக்குமே தெரியும். அதாவது மாதந்தோறும் பௌர்ணமி வரும், ஆனால் சித்ரா பௌர்ணமி அப்படின்றதுக்கு மட்டும் என்ன விசேஷம்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட சாய் சங்கரா சேனல்லயே சொல்லியிருந்தேன், இந்த பௌர்ணமி தோறும் இந்த சத்யநாராயண பூஜை பண்றது வந்து ரொம்ப விசேஷம். அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது பௌர்ணமி அப்படின்னாலே விசேஷம், சிவபெருமானுக்கு விசேஷம், நாராயணருக்கு விசேஷம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்றது என்ன ஒரு ஒரு அதாவது எல்லா பௌர்ணமி அப்படின்றது சித்ரா பௌர்ணமிக்கு இன்னும் சிறப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய அந்த பௌர்ணமி தான் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்றோம். இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொன்ன உடனேவே குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் குழந்தைகளுக்கெல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம், சித்திரகுப்தன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் நீங்கள் பண்ணுற இந்த பாவங்களை எல்லாம் கணக்கெடுத்து பார், நீங்கள் குறும்பு பண்ணீங்கன்னா அந்த சித்திரகுப்தன் பார்ப்பார் அப்படின்னு குழந்தைகள்லேருந்து நம்ம கதை சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆனால் முதல்ல சித்ரா பௌர்ணமி இந்த சித்திரகுப்தனை சார்ந்து மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த சித்ரா பௌர்ணமி இந்த வருடம் அதாவது 2023ல் மே 5ஆம் தேதி வர இருக்கிறது. அப்போ அந்த மே 5th அதாவது மே 5ஆம் தேதி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா பௌர்ணமியும் சிவபெருமானை வழிபட்டால் விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது பல பேர் கேள்விப்பட்டிருப்போம், பல பேர் அனுபவிச்சிருக்கோம். என்னென்னா இந்த கிரிவலம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். என்னங்க கிரிவலம் அப்படின்னா, நிறைய பேர் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் போவோம், அதே மாதிரி என் நிறைய மலைகள் இருக்குது, மாதேஸ்வரன் மலை இருக்குது, திருவண்ணாமலை இருக்குது, இந்த மாதிரி மலையை சுற்றி நம்ம போகிறது இந்த கிரிவல பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிவலம் போயிட்டு வந்தால் பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் பண்ணால் அவ்வளோ விசேஷம். அப்போது நாங்கள் கிரிவலம் போக முடியலைங்க, திருவண்ணாமலைக்கு போக முடியல, மாதேஸ்வரன் மலைக்கு போக முடியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, வீட்டில் இருந்தே சிவபெருமானை நீங்கள் எப்படி வழிபடலாம் அப்படின்னா, கண்டிப்பாக சிவனுடைய ஒரு படமோ இல்லை ஒரு விக்கிரகமோ கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும். அந்த படத்தை வைத்து சிவபெருமானுக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி இந்த வெள்ளிக்கிழமையாக வரதுனால அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். அதனால் இந்த பௌர்ணமி அன்று அதாவது சித்ரா பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றி அந்த விளக்குக்கு வந்து சுற்றி ஒரு மல்லிப்பூ, முதல்ல விளக்கை வந்து தரையில் வைக்காதீங்க, ஒரு தட்டு எடுத்து நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஒரு தட்டு ஒரு தாம்பாளம் எடுத்து, சின்ன தாம்பாளம் உங்கள் விளக்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன தாம்பாளம் எடுத்து சந்தனம் குங்குமம் வச்சு விளக்கை அது மேலே வச்சு, ஒரு அகல் விளக்காக இருக்கலாம், எந்த விளக்கு வேணாலும் இருக்கலாம். இதில் நிறைய பேர் ஒரு சந்தேகம் கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸில், என்னென்னா நாங்கள் டெய்லி ஒரு விளக்கு ஏற்றுறோமா வீட்டில், அந்த விளக்கையே நாங்கள் பூஜைக்கு பயன்படுத்திக்கலாமா அப்படின்னா, கூடாது. நீங்கள் வந்து வீட்டில் வந்து பூஜை அறையில் ஒரு வெள்ளி விளக்கு வச்சு நீங்கள் சுவாமி கும்பிடுறீங்க அப்படின்னா, இந்த பூஜைக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விளக்கு தனியாக இருக்கணும். அப்போ ஒரு தனியாக ஒரு அகல் விளக்கு எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு சின்ன அகல் விளக்கே போகும், ஒரு அகல் விளக்கு எடுத்துட்டு அதுலேயும் சந்தனம் குங்குமம் வச்சு அதற்கு மேலே நீங்கள் நெய் ஊற்றி அந்த விளக்கு சிவபெருமானுக்கு முன்னாடி ஏற்றி, இதில் அம்பாளுக்கும் விசேஷம். அப்போ அம்பாளுக்கு பிடிச்சது இந்த மல்லிப்பூ, மல்லிப்பூவோ முல்லைப்பூவோ சுற்றி இந்த விளக்கை சுற்றி நீங்கள் வச்சு ஊதுபத்தி தீபதூப ஆராதனை காமிச்சு நீங்கள் சிவபெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இந்த சித்ரா பௌர்ணமி நீங்கள் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணும்போது ஓம் நம சிவாயா என்று அந்த நாமத்தை சொன்னாலே போரும். அதே மாதிரி நீங்கள் சிவனுக்கு தனித்துவமான ஒரு மந்திரம், நான் வந்து நம்மளோட சாய் சங்கரா சேனலில் சிவராத்திரி எபிசோடில் சிவனுக்கான ஒரு அற்புதமான மந்திரத்தை கொடுத்துருந்தேன், அந்த மந்திரம் உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சிவராத்திரிக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்து அந்த மந்திரமும் நீங்கள் சொல்லிகிட்டே சிவபெருமானுக்கு பூஜை பண்ணலாம். இது முதல் விஷயம். இப்போது வீட்டில் இருந்துட்டு எப்படி பூஜை பண்ணணும் சிவபெருமானுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள் சித்திரகுப்தனுக்கு சார்ந்த ஒரு நாள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது சித்திரகுப்தன் யார், சித்திரகுப்தன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த நாளன்று நிறைய பேர் யோசிப்போங்க, பண்ணுற பாவம் எல்லாம் பண்ணிட்டு அந்த சித்ரா பௌர்ணமி அன்று நான் முழு நாள் விரதம் இருந்து சித்திரகுப்தன் கிட்ட வேண்டிக்கிறேன், அப்பா சித்திரகுப்தா என்னோட பாவத்தெல்லாம் போக்கிடு அப்படின்னா, அவர் எப்படி பாவக்கணக்கை மாற்ற முடியும்? அப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே பாவம் பண்ணி அந்த ஒரு நாள் மட்டும் தவம் இருந்து அந்த ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து வேண்டிப்போம், அந்த கான்செப்ட் வந்து தயவு செஞ்சு மனசில்
யாருமே வச்சுக்க வேண்டாம். இதாவது நம்ம எப்படி வேண்டிக்கணும் அப்படின்னா, இந்த சித்திரகுப்தன் என்ன பண்ணுவார், நம்ம எப்படி வேண்டிக்கணும் அப்படின்னா, மலை போன்ற நம்ம பண்ண பாவத்தை கடுகாக்கி, கடுகு போன்ற பண்ண புண்ணியத்தை மலையாக ஆக்க வேண்டும் அப்படின்னு நம்ம மனசார சித்திரகுப்தன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அப்படின்னா என்ன, நம்ம நிறைய பாவங்கள் பண்ணியிருப்போம், தெரிந்தோ தெரியாமலோ பல பாவங்கள் பண்ணியிருப்போம், அதே மாதிரி தெரிந்தோ தெரியாமலோ பல புண்ணியங்களும் பண்ணியிருப்போம். இந்த பாவ புண்ணிய கணக்கு என்ன பண்ணுவார், சித்திரகுப்தனுடைய தலைவன் தான் யமதர்மராஜா. அப்போ யமதர்மராஜா வந்து சித்திரகுப்தன் கிட்ட சொல்றார், இந்த உலகத்துல கலியுகத்துல யாரெல்லாம் என்ன பாவங்கள் என்ன புண்ணியங்கள் பண்றாங்களோ அதெல்லாம் ஒரு லிஸ்டா போட்டு அந்த சித்திரகுப்தன் வந்து யமதர்மராஜா கிட்ட கொடுப்பாங்களாம். அப்போ இவங்களுக்கெல்லாம் தலைவன் யாரு, சித்திரகுப்தனுடைய தலைவன் யமதர்மராஜா, யமதர்மராஜா சித்திரகுப்தன் இவங்களுக்கெல்லாம் தலைவன் சிவபெருமான். அப்போ நம்ம சிவபெருமானை எப்படி வழிபடணும் அப்படின்னு, எல்லாருக்கும் தலைவனை எப்படி இந்த நாளன்று வழிபட வேண்டும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ சித்திரகுப்தனுடைய தலைவன் அதாவது யமதர்மராஜா, அவர் வந்து இந்த கணக்கெல்லாம் எழுத சொன்னதுனால சித்திரகுப்தன் கிட்ட நம்ம என்ன வேண்டிக்கிறோம், சித்திரகுப்தனை எப்படி வழிபடணும் அப்படின்னா, நிறைய பேரோட வீட்டில் சித்திரகுப்தனுடைய ஒரு ஃபோட்டோ, திருவுருவப்படம் இல்லை அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்படி இல்லைனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அந்த இடத்துல உங்கள் வீட்டில் வந்து சுவாமி கண்டிப்பாக சிவபெருமான் எல்லாருக்கும் தலைவனுடைய ஃபோட்டோ. அதனால தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே சொன்ன சிவபெருமானுடைய திருவுருவப்படம் வச்சு அவருக்கு முன்னாடி விளக்கேற்றுங்க அப்படின்னு நான் சொன்ன காரணம் இதுதான். இல்லை எங்களுக்கு சித்திரகுப்தனோட ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்களேன், இவர் தான் சித்திரகுப்தன், அதாவது கையில் வந்து இந்த ஏடு எழுத்தாணி இதெல்லாம் வச்சுருப்பார். அப்போ இந்த சித்திரகுப்தன் கிட்ட விளக்கேற்றி அவருக்கு முன்னாடி ஒரு இலை அதாவது வாழை இலை போட்டு நீங்கள் இந்த பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அவருக்கு முன்னாடி விளக்கேற்றி மறுபடியும் சொல்ற, சித்திரகுப்தனுடைய திருவுருவப்படம் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நிறைய பேர் வந்து அரிசி மாவு எடுத்து சித்திரகுப்தனுடைய அந்த அது படத்தை அப்படியே வரையுவாங்க, அந்த மாதிரி முடிஞ்சால் வரையலாம். அப்படியும் முடியல அப்படின்னா சின்ன ஒரு கோலம் போட்டு நீங்கள் அந்த இடத்துல சித்திரகுப்தனை ஆத்மார்த்தமாக நினச்சாலே போகும். இப்போது அவங்களுக்கு முன்னாடி விளக்கேற்றி அதற்கு முன்னாடி ஒரு வாழை இலை போட்டுக்கோங்க, வாழை இலையில நல்லா அதை தொடச்சு அந்த வாழை இலை போடுறதுக்கு முன்னாடி கீழே ஒரு கோலம் போட்டு அதற்கு மேலே அந்த வாழை இலை போட்டு இந்த சித்திரகுப்தனுக்கு நீங்கள் என்ன நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னா, பால் அதால் அபிஷேகம் பண்ணக்கூடாது, பசும்பாலால் சித்திரகுப்தனுக்கு அபிஷேகம் பண்ணாதீங்க, பால் நைவேத்தியம் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய நைவேத்தியம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா சக்கர பொங்கல், அதே மாதிரி நீங்கள் கலந்த சாதம் எது வேணாலும் நைவேத்தியம் பண்ணலாம், தேங்காய் சாதம், புளியோதரை, லெமன் சாதம், இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் நைவேத்தியம் பண்ணிக்கலாம். சக்கர பொங்கல் கண்டிப்பாக இருக்கணும், அது தவிர உங்களுக்கு புளியோதரை முடியும் அப்படின்னா புளியோதரை நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம். இல்லைங்க எங்களுக்கு தேங்காய் சாதம் தான் முடியும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் சாதத்தை சித்திரகுப்தருக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த பூஜை இதோட முடியலை. அந்த இலையை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சித்திரகுப்தனுக்கு நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் அந்த இலையை அப்படியே எடுத்துட்டு உங்களுடைய வீட்டு வாசலுக்கு போங்க. வீட்டு வாசலுக்கு போய் சந்திரனுக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணணும். நாங்கள் சந்திரனுக்கு எப்படிங்க நைவேத்தியம் பண்ணுறது, நிறைய பேர் ஒரு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் இதெல்லாம் நம்ம வந்து அசிங்கம் பார்க்குற விஷயமே கிடையாது. ஏன் சந்திரனுக்கு பண்ணணும், இந்த சித்ரா பௌர்ணமி அன்று சந்திரனுக்கு ஏன் நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக ஒரு ஜாதகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரனை வந்து மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மனசில் ஏற்படுற சஞ்சலங்கள், சந்தோஷங்கள், துக்கங்கள் இது எல்லாம் மாற்றக்கூடிய ஒரே ஒருத்தர் சந்திரன். நம்ம சந்தோஷமாக இருக்கா, நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கா, அதுக்கு சந்திரன் தான் காரணம். நம்மளுடைய மனசில் நிறைய சஞ்சலங்கள் இருந்துகிட்டே இருக்கும், சந்தோஷமாக இருப்போம், திடீர்னு ஒரு சஞ்சலம் இருக்கும், அதற்கு காரணமும் சந்திரன் தான். அப்போது இந்த சித்திரகுப்தன் கிட்ட நம்ம என்ன வேண்டிக்கணும், நம்மளுடைய பாவ புண்ணியங்களுக்கெல்லாம் என்ன முதல் காரணம் அப்படின்னா நம்மளுடைய மனசு, நம்மளுடைய எண்ணங்கள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்ம புண்ணியம் தானே பண்ணுவோம். எண்ணங்கள் தவறாக இருக்க இருக்கதான் பாவ செயல்கள் ஜாஸ்தியாகும், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போது சந்திரன் கிட்ட என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா, நம்ம மனசு நல்லா இருக்கணும், நம்மளோட எண்ணம் நல்லா இருக்கணும். அந்த எண்ணமும் மனசும் நல்லா இருந்தால் நம்ம கண்டிப்பாக புண்ணியம் தான் பண்ணிட்டு இருப்போம். அப்போ சித்திரகுப்தன் கணக்கு எடுக்கும்போது சந்தோஷமாக இருப்போம். அந்த கணக்கை பேஸ் பண்ணி தான், அந்த கணக்கை அடிப்படையாக வச்சுட்டு தான் நம்மளுக்கு அடுத்த ஜென்மம் எப்படி வரும் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியும். அதனால வெளியில் நீங்கள் உங்கள் வீட்டு வாசலுக்கு போய், அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வெளியில் போய் நீங்கள் சந்திரனுக்கு தோராயமாக நீங்கள் சாயந்தரம் ஒரு 7 மணி, நீங்கள் எப்போ முடியறதோ 7-8 மணி கூட இந்த பூஜை பண்ணலாம். சந்திரனுக்கு போய் அதை நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம்தான்
வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும், இல்லை உங்களுடைய உறவினர்களுக்கோ, உங்களுடைய நண்பர்களுக்கோ, இல்லை உங்களை வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கோ, யாருக்கா இருந்தாலும் அதை வந்து பிரசாதமாக நீங்கள் கொடுக்கணும். இந்த நாளன்று நாங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இருக்கலாம். சித்திரகுப்தனை நினச்சி சிவபெருமான மனசில் வச்சுட்டு நீங்கள் விரதம் தாராளமாக இருக்கலாம். எதற்கு அப்படின்னா, தெரியாமல் ஒரு பாவத்தை பண்ணியிருப்போம், அதை மனசால் உணர்ந்திருப்போம், இந்த பாவத்தை மறுபடியும் நம்மளுடைய வாழ்க்கையில் பண்ண மாட்டோம்னு ஆத்மார்த்தமாக உறுதி எடுத்து நீங்கள் அந்த விரதத்தை இருந்து பாருங்களேன். நிச்சயமாக அதற்கான பலனை சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பார். கண்டிப்பாக ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் பலன் இருக்குது. அப்போ நீங்கள் சிவபெருமான் கிட்டே எப்படி வேண்டிக்கணும், சித்திரகுப்தன் கிட்டே நீங்கள் எப்படி வேண்டிக்கணும், உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் சொன்னேன். நெய்வேத்தியம் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இப்போது இந்த சித்திரகுப்தன் கையில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஏடு எழுத்தாணியெலாம் இருக்கும். இப்போது இந்த சித்ரா பௌர்ணமி அன்று எல்லா பக்தர்கள்கிட்டையும் ரெண்டு விஷயம் சொல்கிறேங்க, கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். முக்கியமாக இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு தகவலும் நம்ம அந்த பிரார்த்தனையை எடுத்து அந்த முறையில் நம்ம பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா, ஒரு வழிபாடு அப்படின்றதுக்கு ஒரு முறை இருக்குது, அந்த முறையை எடுத்துன்னு நம்ம பூஜை பண்ணோம்னா அதற்கான பலனை கண்டிப்பாக நம்ம அனுபவிப்போம். இந்த சித்ரா பௌர்ணமி அன்று சந்திரன் நம்ம பார்த்தோன்னா முழுக்க முழுக்க அப்படியே வெள்ளையாக இருப்பார் இல்லையா. அந்த நாளன்று கண்டிப்பாக நீங்கள் சர்க்கரை உப்பு இது ரெண்டுத்தையும் வீட்டுக்கு கண்டிப்பாக வாங்குங்க. நீங்கள் யூஎஸில் இருந்தாலும் சரி, நியூசிலாண்டில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் அந்த நாளன்று சர்க்கரை உப்பு இது ரெண்டுத்தையும் வாங்கி ஒவ்வொரு கிண்ணத்தில் பூஜை அறையில் வச்சு அந்த நாளில் நீங்கள் வந்து பூஜை அறையில் சர்க்கரை ஒரு பாத்திரத்துலேயும் அதே மாதிரி உப்பு ஒரு பாத்திரத்துலேயும் பூஜை அறையில் வைங்க. அதை எடுத்து மறுநாள் நீங்கள் கண்டிப்பாக அதை பயன்படுத்தலாம். இது முதல் விஷயம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சர்க்கரையும் உப்பும் நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வச்சிங்கன்னா என்ன ஐதீகம்னா, நம்ம எல்லாருமே எதற்காக உழைக்கிறோம், நம்ம சாப்பாடுக்காக. நம்மளுடைய சந்ததி சந்ததியாக இந்த சாப்பாடுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க. இது முதல் விஷயம். சித்திரகுப்தனுக்கு இப்போ சந்திரன் பற்றி நம்ம பார்த்தாச்சு. சந்திரன் வந்து முழுக்க வெள்ளையாக இருக்கிறதுனால வெள்ளை பொருள் அதாவது சர்க்கரை உப்பு வாங்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அடுத்தது நம்ம வந்து இந்த எபிசோடு ஆரம்பிக்கும் போது சொன்னேன், சிவபெருமானுக்கு விளக்கேற்றும் போது அந்த மல்லிப்பூ வந்து சுற்றி வைங்க. அது ஏன், அதுவும் வெள்ளைக்கலர். அது ஏன் சொன்னேன்னா, பார்வதி அம்பாளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து மல்லிப்பூ, அதனால நீங்கள் மல்லிப்பூ வைக்கிறீங்க. இப்போ சிவபெருமானுக்கு எப்படி பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். இப்போது சித்திரகுப்தன் கையில் இந்த ஏடு எழுத்தானி இருக்கிறதுனால நீங்கள் பூஜை பண்ணுறீங்கல்ல, நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 நோட், ஒரு 10 பென்சில் பேனா இது வாங்கி அந்த பூஜையில் வைங்க. நீங்கள் எப்படி அந்த வாழையலை போட்டு நீங்கள் நைவேத்தியம் பண்ணும்போது அந்த எல்லாருமே நம்ம தீபது பாராதனை காமிப்போல் அந்த புக்கு, நோட் புக்கு, பென்சில், பேனா இதெல்லாம் வாங்கி வச்சு நீங்கள் அந்த பூஜை அறையில் வச்சு சித்திரகுப்தன் கையில் அது இருக்கிறதுனால நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் கணக்கு நல்லா இருக்கணும், இனிமேல் நம்மளோட எண்ணம் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசில் வச்சு நீங்கள் ஒரு 10 நோட், 10 பென், 10 பென்சில் வாங்கியிருக்கீங்கன்னா அது ஒரு 10 பேருக்கு, ஒரு 7 ஜனங்களுக்கு தானம் பண்ணுங்கள். அவ்வளோ விசேஷம். இல்லை உங்களுக்கு சக்தி, உங்கள் சக்திக்கு வந்து 100 நோட்டு, 100 பென் பென்சில் வாங்க முடியும்னா அதை நீங்கள் பண்ணுங்கள். ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும்னு கிடையாது. இந்த உலகத்தில் ஏழை பணக்காரன்ற பேதபாவம் எதுவுமே கிடையாது. அந்த நோட், பென்சில், பென் நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அது ஏன் பர்டிகுலராக ஏன் இந்த நோட்டு பென்சில் அப்படின்னு பார்க்குறோன்னா, அவருடைய கையில் ஏடு எழுத்தான்னு இருக்கிறதுனால இந்த பென்சில், பென், இந்த நோட்லாம் வாங்கி நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா அவ்வளவு சிறப்பு. அதனால இந்த சித்ரா பௌர்ணமி அன்று மனசார சிவபெருமான பிரார்த்தனை பண்ணி இனிமேல் வரக்கூடிய நாட்கள் புண்ணியங்கள் மட்டுமே பண்ண வேண்டும் அப்படின்னு நம்ம மனசார அதை முடிவு பண்ணிட்டு இந்த சித்ரா பௌர்ணமி அன்று சிவபெருமானை வழிபடுவோம். நிச்சயமாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் சிவபெருமான் கண்டிப்பாக அந்த பிரார்த்தனைக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.